இப்ப சமீபத்துல சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்ற ஒரு கூட்டம் டெல்லியில நடைபெற்றது. அதுல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அவசர காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்தியால இன்னொரு எமர்ஜென்சி பீரியட் உருவாகும் அப்படின்றத குறிக்கிறாரா? ஹெல்த் எமர்ஜென்சி தான் இது, வந்து சுகாதார ரீதியில் ஒரு அவசர காலம்னு சொல்லலாம். ஆனால் இதில் முக்கியமாக என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னாக்க, நீங்கள் ஒரு 4 மாதம் முன்னாடி ஒரு ஃபெப்ரவரி மாதத்தில் போனோம்னாக்க அப்போது தான் அவசர காலம்னு இவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஏன்னாக்க ஃபெப்ரவரி மார்ச் வரைக்கும் வந்து இந்த நோய், கொரோனா நோய் வந்து எங்கேருந்து வருது? வெளிநாட்டிலேருந்து தான் வருது. இந்திய எல்லைகளை தாண்டி வெளிநாட்டிலேருந்து ஏர் பேசஞ்சர்ஸ் வழியாக தான் வருது. அப்போது ஃபெப்ரவரி மார்ச்சில் வந்து ஒரு அவசர காலம்னு இவங்க வந்து கோஷம் பண்ணி அதை அந்த ஒரு நடவடிக்கை சரியாக எடுத்திருந்தாங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த கதி இருந்திருக்காது. இன்றைக்கி இவங்க சொல்கிறது வந்து சரிதான். எனக்கு வர காலத்தில் வந்து இந்த நோய் இன்னும் மிக பெரிய அளவுக்கு பரவும்னு சொல்லலாம், ரொம்ப வேகமாக பரவும். ஏன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இந்தியா தான் சைனாக்கு பின் நம்ம தான் உலகத்தில் எல்லாத்தோடையும் அதிகமாக ஜனத்தொகை. இந்த நோய் பற்றியும் புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப வேகமாக பரவுற நோய். இதை வந்து நீங்கள் நிறுத்த முடியாது, அவ்வளோ சுலபமாக நிறுத்த முடியாது. இங்கே லாக்டவுன் பண்ணாங்களே வழிய அந்த பரவுற ஸ்பீடை வந்து நம்ம குறைக்கலாம், ஆனால் அந்த பரவுறதை வந்து நீங்கள் நிறுத்த முடியாது. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சுனாமி. ஒரு சுனாமி வருதுனாக்கா நம்ம சும்மா பாத்திரத்தை தட்டி வழக்கேற்றி இதை நிறுத்த முடியாது. இது பரவதான் பரவும். அது அப்படின்னாக்கா நம்ம வந்து வேறு விதமாக இதை பண்ணணும், பார்க்கணும். இதை பரவுறதை வந்து நீங்கள் நிறுத்த முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இது பரவுறதுனால பிரச்சனை கிடையாது. எனக்கா 90%க்கு மேலே இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்க வந்து தானாகவே சரியாயிடுறாங்க. இது அவ்வளோ டேஞ்சரஸ் நோயின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சின்ன பர்சன்டேஜ்க்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். வயசானவங்க, ஏற்கனவே வேறு வேறு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இதை பார்க்க போகணுன்னாக்கா இது எப்படி இவங்க டேக்கிள் பண்ணியிருக்கணும் முன்னிலேருந்தே. ஒரு நாட்டு முழுவிலையும் ஒரு லாக்டவுன் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜிக்காக எங்கெங்கே நோய் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் லாக்டவுன் பண்ணி அங்கே நோயாளிகளை வந்து தனியாக அவங்கள ஐசோலேட் பண்ணி குவாரண்டைன் பண்ணி அவங்க குணமாகற வரைக்கும் அவங்கள வச்சு பரவாமல் பார்த்துருக்கலாம். ஆனால் அது செய்யலை. இப்போ லாக்டவுன் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு பின் தேவைப்படுற நடவடிக்கைகள் வந்து சரியாக செய்யலை. முயற்சி செஞ்சுருக்காங்க, வேறு வேறு ராஜ்யங்களில் வந்து வேறு வேறு விதமாக செஞ்சுருக்காங்க. இப்போ கேரளாவில் வந்து ரொம்ப பிரமாதமாக செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்கன்னு சொல்வேன். நம்ம ஆல் இண்டியா லெவலில் பார்க்க போனாக்கா இங்கே வேகமாக பரவுறதை வழிய இங்கே வந்து இந்த நோயினால் இறந்து போகிறவங்க கணக்கு வந்து இன்றைக்கும் குறைவாக தான் இருக்குது ஆல் இண்டியா லெவலில் பார்க்க போனாக்கா. அதுவும் தமிழ்நாட்டோட சுகாதார அமைப்பு வந்து ஓரளவுக்கு இந்தியா லெவல்லையே ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். அதனால் வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் இங்கேயும் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி போடணுன்னாக்க, எல்லா இடத்துலையும் மூடி யாரும் வெளியில் வரக்கூடாது, எல்லோரும் வீட்டில் இருக்கோ, அப்படி ஸ்ட்ராட்டஜி அது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஒரு 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 பிளைண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஒரு ஒரு ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்க, எங்கே அதிகமாக இந்த நோய் ஏற்கனவே பரவ இருக்கோ அந்த ஏரியாஸ் வந்து ஐசோலேட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஹை குவாலிட்டி குவாரண்டைன் பண்ணு. இன்றைக்கி குவாரண்டைன்னு சொல்கிறாங்களே வழிய மக்களை பயப்படுறாங்க குவாரண்டைன் போகிறதுக்கு. எனக்கா அங்கே சரியாக வசதிகள் இல்லை, அங்கே போனாக்க நோய் இன்னும் அதிகமாகுமோ, ஆ அப்படிலாம் பயமூர்த்தி வச்சுருக்காங்க. இது வந்து பாருங்கள், இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து இவங்க டீல் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா, சமுதாயத்தில் மக்களோட பங்களிப்பு இருக்கணும். மக்களை வந்து நீங்கள் சரியாக அவங்களுக்கு புரிதல் கொடுத்து அவங்களோட பங்களிப்பு நீங்கள் வர வைக்கலைனாக்கா நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வே பண்ண முடியாது. வெறும் அரசாங்கம், சில அதிகாரிகள், சில மருத்துவர்கள் வந்து இதை சால்வ் பண்ண முடியாது. மக்கள் பங்களிப்பு இருந்தால் தான் மக்களே புரிஞ்சுட்டு அவங்களே வந்து ஒரு டிசிப்ளினோடு நடந்துக்கணும். அதில் அடிப்படையாக என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னாக்க, இது வந்து அவ்வளோ பயங்கரமாக எல்லாருக்கும் பயப்படுற தேவையான ஒரு நோய் கிடையாது. 95% நோயாளிகள் வந்து தானாகவே சரியாயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு 5% யாருக்கு அதிகமாக ட்ரீட்மெண்ட் தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்து தயாரிப்பு கண்டிப்பாக இருக்கணும். இந்த தேதிக்கு என்ன ஆகுதுனாக்கா, இந்த ஒரு பீதியினால் மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அதிகமாக போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனாக்கா அங்கேருந்து துரத்தி விட்றாங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த தனியார் ஹாஸ்பிட்டல்
மருத்துவமனைகளோட பிரச்சனை என்னன்னாக்கா, அவங்க வந்து வெறும் பணத்துக்கு தான் அவங்க தன்னோட மருத்துவமனைகளை நடத்துகிறாங்களே வழிய, மக்களுக்கு நலன் செய்கிறதுக்குன்னு இன்றைக்கி தேதி நம்மளுக்கு தேவை, நாட்டுக்கு தேவையான ஒரு காலகட்டத்தில், மக்களுக்கு உண்மையாகவே இன்றைக்கி ஒரு தேவைப்படுற காலகட்டத்தில் வந்து தனியார் மருத்துவமனைகள் வந்து மக்களுக்கு நலன் செய்கிறதுக்கு மின் வராமல் இருக்காங்க. அவங்க வந்து இப்போது ஒவ்வொரு தனியார் மருத்துவமனையில் நீங்கள் அவங்க சார்ஜ் பண்ணுற காசு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக இருக்குது. சாதாரண மக்கள் போகவே முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் சொன்னால் கூட அவங்களாலையும் போக முடியாதுன்னு சொல்லுவான். இந்த காலகட்டத்தில் வந்து அரசாங்கம் வந்து தனியார் மருத்துவமனைகளில் வந்து அவங்க மேலே கட்டாயப்படுத்தணும். நீங்கள் வந்து இந்த சார்ஜ் இன்ஃபேக்ட் ஃப்ரீயாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்னு ஒரு திட்டம் வரணும். இதுக்கு சார்ஜே இருக்கக்கூடாது. இது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி. இது நாட்டுக்கே ஒரு அவசர காலமாக இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்கணும். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அது அப்படி தான் இருக்கணும். இது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். இது இவங்க இன்றைக்கி அவசர காலம் வந்து இன்னும் அடுத்த வர காலத்தில் இருக்கும்னு சொல்கிறது வந்து சரிதான், அது வந்து தடுக்க முடியாது. ஆனால் கேள்வி இன்றைக்கி என்னென்னாக்கா, அவசர காலம் வரப்போகிறதுங்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடணும். இப்போ இந்த நோயை வந்து டீல் பண்ணுறதுக்கு இப்போ நோயாளிகளோட பேட்டர்ன் நம்ம பார்த்தோன்னாக்க, ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஆக்சிஜன் சப்ளை. இந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து ஒரு தெருக்கு தெரு ஆக்சிஜன் சப்ளை நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கணும். இது வந்து எல்லோரும் ஹாஸ்பிட்டல் வரணும்னு தேவையில்லை. அப்படின்னாக்கா எந்த மருத்துவமனைகள் எவ்வளோ மருத்துவமனைகள் இருந்தாலும் இது வந்து பத்தாது. அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் கான்செப்ட், தெருக்கு தெரு இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஸ்கூல், ஸ்டேடியம், கோவில்கள், சர்ச்சுகள், எல்லா இடத்துலையும் எங்கே இடம் இருக்கோ அங்கே பெட்ஸு போட்டு நீங்கள் மக்கள் மத்தியிலேருந்து ட்ரைனிங் கொடுத்து, நர்சஸ்ஸு சிம்பிள் ஒரு ஹெல்த் ஒர்க்கர் மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை, அதுக்கு தகுந்தாப்பில் திட்டம் போடணும். அது இன்றைக்கும் டைம் இருக்குது. ஏன்னா அடுத்த 2 மாதத்தில் இந்த கொரோனா பிரச்சனை வந்து ஒரு 100 மடங்கு வளரும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையோட 100 மடங்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.